உறங்குவதற்கு முன்னால் மூன்று முறை குல்ஹு அல்லாஹுவை ஓதிக்கொள், முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைத்து விடும். இல்லையே, மூணே மூணு முறை பெட்ரூம்ல எழுதி வச்சுக்கங்க. இதை போன உடனே எல்லாரும் பார்த்து இதை செய்யக்கூடிய வளமை வந்துவிட வேண்டும். நாளே நாலு முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள் அலியே, 4000 திர்கம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அலியே. நாளே நாலு முறை, நாலாவது களிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே, 4வது களிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இன்னொரு ரிவாயத்தில் யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். 10 முறை ஓதிக்கொள், ஓதினால் காபத்துல்லாவை தவாஃப் செய்து நன்மை கிடைத்துவிடும். யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ, 4வது களிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் அவரை ஹாஜியாக்காமல் மௌத்தாக்குவதில்லை. 4வது களிமாவின் ஆற்றல் அலாதியானது, இதை 10 முறை ஓதாமல் உறங்காதே. உறங்குவதற்கு முன்னால் வலா குவத்தை இல்லா பில்லா என்பதை ஓதிக்கொள், அதை 10 முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உன் இடம் பாதுகாக்கப்படும் என்றார்கள். மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா. இந்த லாஹவுல வலா குவத்தை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது, இது கன்சுல் அரிஸ் அரிசுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்டிருந்த வார்த்தை. இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, அதில் குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுஃப் இப்னு மாலிக்குல் அஸ்ஜை ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், என் பையனை காணல நாயகமே, என் பையனை காணவில்லை நாயகமே, அதற்கு என்ன செய்வது நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாஹோட வலா குவத்தை ஓதிக்கோ. நேரா மனைவிட்ட போய் சொன்னாரு, பெருமானார்ட்ட போய் கேட்டேன், லாஹோட ஓதிக்க சொல்லிட்டாங்க, வீட்டுல ரெண்டு பேர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க லாஹோட வலா குவத்தை. ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது, 4-5 நாட்கள் ஆகிறது, இரவு நேரத்திலே திடீர் என்று கதவு தட்டப்படுகிறது. யார் என்று திறந்து பார்த்தால் தன் மகன் மாலிக் இப்னு அஸ்ஜை அஸ்ஜை ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கதவை தட்டி 4000 ஆடுகளோடு வந்து நிற்கிறார்கள். போன மகன் 4000 ஆட்டோடு வந்து நிற்கிறார். நேர பெருமானார்ட்ட இரவோடு இரவாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். போன மகன் கிடைச்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்கிறார்கள். மகன் காரணம் சொல்கிறார். மாலிக் அழகாக காரணம் சொன்னார், என்னை எதிரிகள் கடத்தி சென்றார்கள் கொலை செய்வதற்காக. அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதமாக இருந்த காரணத்தினால் கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள். என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள். அவன் குடித்து விட்டு உறங்கினான். அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன். மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தேன், நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்த்து ஓடி வந்திருக்கிறேன். நான் ஓடுறதை பார்த்துட்டு எஜமா ஓடுறாரு, என்ன பிரச்சனையோ தெரியல, அதுக்கு ஓடி வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள், பார்த்தீர்களா, பார்த்தீர்களா, லாஹவுல என்ன வேலையை செய்தது? உங்கள் மகனை மட்டுமல்ல 4000 ஆடுகளை கூட்டி வந்தது. இதுதான் லாஹவுல. இதை அழியே உறங்குவதற்கு முன்னால் 10 முறை ஓதிக்கொள், சொர்க்கத்திலே உன்னுடைய இடம் பாதுகாக்கப்படும். உலகத்தில் எதிரிகளிலேயே பெரிய எதிரி இப்லீஸ். உறங்குவதற்கு முன்னால் அஸ்தாஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று தௌபா செய்து கொள். அவன் மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வான். காலையிலிருந்து மாலை வரை கெடுத்து வச்சேன், கடைசியில இந்த பாவி அஸ்தாஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹின்னு சொல்லி தௌபா செஞ்சிட்டாரு என்று மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவான். இந்த 5ஐயும் செய்யாமல் உறங்காதே. 3 முறை குல்ஹுவல்லா, 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹா, 10 முறை 4வது கலிமா, 10 முறை லா ஹவுல வ லா குவ்வத்த இல்லா பில்லா, 10 முறை அஸ்தாஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. இன்ஷா அல்லாஹ் இதே நம்ம மௌத்து வரைக்கும் ஓதணும். காரணம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் வரைக்கும் இதை விடவில்லை.